So exercise 9.4, question number 3. Integral of 0 to 1 by root 2 e power a sin inverse x dx by 1 by root of this. இப்போன சம்மல கூட பார்த்தா tan inverse x னு வந்தது இல்லையா. ஸோ இந்த மாதிரி sin inverse x tan inverse x எல்லாம் வர்றப்போ இதனுடைய டிஃப்ரென்சியேஷன் இந்த இடத்துல இருக்கும். இது ஆக்சுவலாக 1 by root of 1 minus x squared எதனுடைய டிஃப்ரென்சியேஷன், சைன் இன்வர்ஸ் எக்ஸனுடைய டிஃப்ரென்சியேஷன். ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இதை நம்ம கன்வீனியண்ட்டாக எழுதிக்கலாம். இந்த இடத்துல சைன் இன்வர்ஸ் எக்ஸ் எழுதிக்க, தென் இ பவர் ஏ சைன் இன்வர்ஸ் எக்ஸ், தென் இதை வந்து எப்படி எழுதிக்க, 1 by root of 1 minus x squared தென் டிஎக்ஸ் இப்படி எழுதிக்க. ஸோ இந்த இந்த மாதிரியெல்லாம் வர்றப்போ இதனுடைய டிஃப்ரென்சியேஷன் இங்கே இருக்குது அப்படின்னா புட்டு சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு சம் டி அப்படின்னு சொல்லி, ஆக்சுவலாக இது கூட டி ஆஃப் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதலாம். சரி பரவாயில்ல, இந்த மாதிரி தெளிப்படும். அப்போ இதனுடைய டிஃப்ரென்சியேஷன் என்ன, 1 by root of 1 minus x squared டிஎக்ஸ் ஈக்குவல் டு டிடி. இந்த டிஎக்ஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸு கண்டிப்பாக சில சமயம் மறந்துடுறாங்க, இப்படி போட்டால் ராங் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல டிஎக்ஸ் வந்து போடணும். இதோட லிமிட் என்ன கொடுத்துருக்கு, 0 then 1 by root 2. அப்போ நம்ம டீன்னு தானே வச்சுருக்கோம். அப்போ டி எக்ஸ் வேரியபிளாக இருந்தால் லிமிட்டு 0 1 by root 2. இதே டி வேரியபிளாக இருந்தால் வாட் இஸ் சைன் 0, சைன் 0 0. இங்கே எக்ஸோட வேல்யூ வந்து 1 by root 2 அப்படிங்கிறப்ப டீயோட வேல்யூ என்ன இருக்கும், 1 by root 2 அப்படின்னா 5 by 4 இல்லையா. இது அப்படியே நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோ, ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணி பாட்டுருந்தால் லேட் ஆயிரும். இது வந்து ஆக்சுவலாக இது எப்படி எழுதுனா சைன் டி ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ வென் எக்ஸ் ஈக்குவல் டு 0 டீயோட வேல்யூ 0 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ வென் எக்ஸ் ஈக்குவல் டு 1 by root 2 டீயோட வேல்யூ 5 by 4, சைன் 5 by 4 ஈக்குவல் டு 1 by root 2. இப்படி டைரெக்டாக எழுதினாவே போதும். ஸோ இப்போ லிமிட் என்ன ஆயிரும், சேஞ்ச் ஆயிரும். ஸோ லிமிட் வந்து 0 to இந்த 1 by root 2 பதிலாக 5 by 4, சைன் இன்வர்ஸ் எக்ஸுக்கு பதில் வாடி ரைட் டி, தென் இன்ட்டு இ பவர் ஏ சைன் இன்வர்ஸ் எக்ஸுக்கு டி, தென் இன்ட்டு 1 by root of 1 minus x squared டிஎக்ஸ்னு இருக்கு இல்லையா. இது இதுதான் என்ன, திஸ் இஸ் நத்திங் பட் இந்த டிடி. ஸோ இதுக்கு பதிலாக யூ ஆர் ரைட்டிங் டிடி அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். அப்போ இந்த இடத்துல என்ன எழுதிக்கிற, டிடி அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். இது வந்து ப்ராடக்ட் ரூல், ப்ராடக்ட் ஃபார்மில் இருக்குது. ஸோ ப்ராடக்ட் ஃபார்மில் இருக்கிறப்போ நம்ம என்ன ஃபார்முலா எடுப்போம், பெர்னாலிஸ் ஃபார்முலா வந்து எடுப்போம். ஸோ பெர்னாலிஸ் ஃபார்முலா அதுபடி நம்ம பெர்னாலிஸ் ஃபார்முலா என்ன இருக்குது, இன்டகிரல் யூவி டிஎக்ஸ் ஈக்குவல் டு UV1 minus U'V2 plus U" V3 தென் மைனஸ் எட்ஸெட்ரா, இந்த மாதிரி இப்போ ஆல்டர்னேட்டாக ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லி வரும். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா யூ ஈக்குவல் டு டி, இது இன்டெக்ரல் யூடிவி மெத்தட்லேயும் போடலாம், அப்படி போட்டாலும் ஆன்சர் வந்து வரும். அப்போது யூடேஸ் என்ன, யூடேஸ் ஈக்குவல் டு டீயோட டிஃப்ரென்சியேஷன் 1, இது வந்து டி இது பவர் 1. இந்த மாதிரி எக்ஸ் பவர் என் டைப்பில் வந்தால் யூ கேன் யூஸ் பெர்னாலிஸ் ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா பவர் 1ங்கிறப்ப எக்ஸ் பவர் 1 டைப்பில் வரக்கூடியது. யூ டபுள் டேஷ் போட்டால் 0, ஸோ அது வந்து நமக்கு தேவையில்லை. மீதி என்ன இருக்குது, இங்கே வி, வி வந்து இ பவர் ஏ டி. ஆக்சுவலாக இந்த இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், டிஃப்ரென்சியேஷன் தான் பண்ணுறோம். பட் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்டெக்ரேட் வந்து இது வந்து இன்டெக்ரேட் பண்ணுறோம். ஸோ இன்டெக்ரல் வி டிவி ஈக்குவல் டு இது வேண்டா, இது நம்ம வின்னு வச்சுட்டு இதெல்லாம் போட வேண்டியதில் போட்டிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிரும். வி ஒன் ஈக்குவல் டு இ பவர் ஏடி பை ஏ, ஏன் பை ஏன்னா யூ ஆர் இன்டெக்ரேட்டிங், திஸ் சைடு டிஃப்ரென்ஷியேட் இந்த சைடு இன்டெக்ரேட் பண்ணுறோம். தென் வி டூ என்ன, இ பவர் ஏடி ஆல்ரெடி ஒரு ஏ இருக்குது, தென் எகெயின் ஒரு ஏ வந்து வரும். நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். தேர்ஃபோர் இன்டெக்ரல் 0 to 5 by 2 தென் டி இ பவர் ஏடி, டி இ பவர் ஏடி தென் டிடி. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, யூவி மைனஸ் சாரி யூவி ஒன் மைனஸ் யூ டேஸ் வி டூ
plus V3 then minus etc. அப்படின்னு சொல்லி வரும் இல்லையா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு அண்ட் தென் வாட் இஸ் யூ யூ வந்து டி தென் வி ஒன் வி ஒன் வந்து இ பவர் ஏ டி பை ஏ தென் மைனஸ் யூ டேஸ் ஒன்னு தென் வி டூ இ பவர் ஏடி பை ஏ ஸ்கொயர் இது வந்து நமக்கு இல்லை அதனால் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். வாட் இஸ் த லிமிட் ஜீரோ டு ஃபைவ் பை ஃபோர் இதே லிமிட் வந்து ஜீரோ டு ஃபைவ் பை ஃபோர் நவ் அப்ளை அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் ஸோ டீங்கிற இடத்துல ஃபைவ் பை ஃபோர் இ பவர் ஏ ஃபார் டீக்கு யூ ஆர் ரைட்டிங் ஃபைவ் பை ஃபோர் பை ஏ மைனஸ் இது கூட இ பவர் ஏடி காமனாக கூட எடுத்துருக்கலாம் ஏ ஸ்கொயர் இது வந்து அப்பர் லிமிட் ஓவர் மைனஸ் லோயர் லிமிட் என்ன ஜீரோ டீக்கு இங்கே லோயர் லிமிட் ஜீரோ போடப்போ ஜீரோ இன்ட்டு சம்திங் ஜீரோ மைனஸ் இ பவர் ஜீரோ பை ஏ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே ஃபை பை ஃபோர் ஏ தென் இ பவர் ஃபை ஏ பை ஃபோர் தென் மைனஸ் இ பவர் ஃபை ஏ பை ஃபோர் இங்கே ஏ ஸ்கொயர் தென் இங்கே மைனஸ் மைனஸ் என்ன ஆகும் ப்ளஸ் ஆகும் ஸோ திஸ் இஸ் ஒன் பை ஏ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி அப்போ இதோட ஆன்சர் ஓவர் இங்கே வேணால் இங்கே ஒரு இன்ட்டு ஏ இங்கே ஒரு இன்ட்டு ஏ போட்டோம்னா இது வந்து காமனாக எடுக்கலாம் ஸோ இ பவர் ஃபை ஏ பை ஃபோர் டினாமினேட்டில் ஏ ஸ்கொயர்ட் இது காமனாக எடுத்தீங்கன்னா மீதி இங்கே என்ன இருக்கும் மேலே ஃபை ஏ பை ஃபோர் தென் மைனஸ் இ பவர் ஃபை ஏ பை ஃபோர் காமனாக எடுத்துட்டோம் ஏ ஸ்கொயர்டே எடுத்துட்டோம் இங்கே மீதி ஆன்சர் வந்து ஒன் பை ஏ ஸ்கொயர் ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் ஆன்சர் செக் பண்ணிக்க ஸோ இ பவர் பை ஏ பை ஃபோர் ஏ ஸ்கொயர் ஏ பை மைனஸ் ஒன் ஸோ திஸ் ஆன்சர் இஸ் த கரெக்ட்